சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். சரி, அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்றால் என்ன? நம்ம எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம், நான் அல்லாஹுவை நம்புகிறேன், கலிமா சொல்லி கலிமாவுக்குள் நுழைந்து நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு நான் அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்வது என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல் என்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு பகுதி. அல்லாஹுவை பற்றிய ஒவ்வொரு விடயங்களையும் பேசுவதற்கு ஒவ்வொரு தனி உரைகள் பேசப்படுகிற அளவுக்கு அல்லாஹுவை ஈமான் கொள்கிற பகுதி மிக பரந்த ஒரு பாடம். எனவே நான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, சுருக்கமாக இந்த உரையின் ஊடாக சில செய்திகளை உங்களுக்கு தொட்டு வைக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அறிஞர்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்கிற பகுதியை அகீதாவில் தௌஹீத் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொன்னார்கள். தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீத் என்றால் ஜமாத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் அல்ல. தௌஹீத் என்பது ஜமாத்துடைய பெயர் அல்ல. தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத், சுன்னத்துவல் ஜமாத் என்று ஜமாத்துகளுக்கான பெயரை நாங்கள் வைத்து பழகி தௌஹீத் என்று சொன்னால் அது ஒரு ஜமாத்துக்குரிய பெயர் என்று விளங்கிவிட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தௌஹீத் என்பது இஸ்லாத்தில் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய அடிப்படையான நம்பிக்கை. எல்லா முஸ்லிமுடைய உள்ளத்திலும் தௌஹீத் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது, மூமினாக இருக்க முடியாது. தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. அல்லாஹுவை எல்லா விடயத்திலும் அல்லாஹ் ஒருவன் என்று ஒருமைப்படுத்துவதுதான் தௌஹீத். அப்ப தௌஹீதுடைய அர்த்தம் வஹத யுவஹிது. தௌஹீதன் என்றால் வஹத என்றால் ஒருமைப்படுத்தினான், வாஹித் என்றால் ஒன்று. அரபுல வாஹித் என்றால் முதலாவது இலக்கத்துக்கு சொல்வதுதான் வாஹித். அதிலிருந்து வந்த சுல்தான் வஹதையிலிருந்து வந்ததுதான் தௌஹீத். தௌஹீத் என்றால் ஒருமைப்படுத்துதல், இறைவனை ஒருமைப்படுத்துதல் என்கிற கோட்பாடு இஸ்லாமிய அகீதாவில் மிக முக்கியமான கோட்பாடு. எனவே அது ஒரு ஜமாத்துக்கான பேர் என்று நாம் தவறாக விளங்கிவிடக்கூடாது. எல்லா முஸ்லிமும் தௌஹீதில் இருக்க வேண்டும். தௌஹீதில் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்கிற கொள்கையில் இருக்கணும். இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனோடு சேர்த்து நாம் யாரையும் வணங்க மாட்டோம், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக துணையாக யாரும் இல்லை என்று திருக்கலிமாவை நாங்கள் முடிந்து தௌஹீதை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தௌஹீதை அறிஞர்கள் அல்லாஹுடைய அந்த பண்புகள், சிஃபாத்துகள், அல்லாஹுடைய தன்மைகளை வைத்து மூணா பிரிச்சாங்க. ஒன்று தௌஹீது ருபூபியா, இன்னொன்று தௌஹீது உலூஹியா, அடுத்தது தௌஹீதுல் அஸ்மாஇ வ ஸிஃபாத் என்று மூன்று பகுதிகளாக அறிஞர்களால் அது பிரிக்கப்பட்டது. கணேதுக்குரிய சகோதரர், சுருக்கமாக தௌஹீது ருபூபியா என்றால் என்ன என்று பார்த்தால், அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் அனைத்து படைப்புகளையும் படைத்த ஹாலிக், அவன் படைப்பாளன். இதில் நாம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். இந்த உலகத்தில் படைத்திருக்கிற எந்த படைப்பாக இருந்தாலும், ஒரு சிறு கொசுவாக இருந்தாலும் சரி, கடல்ல ஊர்ந்து போகிற ஒரு ஊர்வனையாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கே தெரியாத நுண்ணங்கியாக கூட இருந்தாலும் சரி, இதை அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான். அவனுக்கு நிகரான படைப்பாளன் இல்லை. அர்ரஸாக், எங்களுக்கு உணவளிக்கிற அர்ரஸாக் அல்லாஹ் தான். எங்களுக்கு உணவளித்து போஷித்து பாதுகாத்து இந்த உலகத்தை சர்வ வல்லமை கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற முழு அதிகாரமும் கொண்டவன் அல்லாஹ் தான் என்று நம்புவது. படைப்பில் அல்லாஹோடு எந்த இணையையும் நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது, அதுதான் தௌஹீது ருபூபியா. இந்த வானத்தை படைச்சது யார் என்றால் அல்லாஹ் மட்டும்தான். இந்த பூமியை படைச்சது யார்? அல்லாஹ் மட்டும்தான். உன்னை படைத்தது யாரு? அல்லாஹ் மட்டும்தான். இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகளை படைச்சது யாரு? அல்லாஹ் தான். இந்த அழகான பறவையை படைச்சது யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹோடு யாராவது கூட்டு சேர்ந்திருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. அப்போ ஒருவர் சொல்கிறார், இந்த வானத்தை படைப்பதற்கு அல்லாஹுக்கு இன்னொருவரும் உதவி செய்தார் என்று சொன்னால் அது தௌஹீத் இல்லை, அது இணை வைப்பு. தௌஹீது ருபூபியா என்றால் ருபூபியத்தில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல், படைப்பதில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்து. ஹாலிக், படைப்பாளன் அல்லாஹ் தான், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. எனவே எதை படைப்பதானாலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் ஒன்றை படைக்க நாடிவிட்டால் குன் என்று சொல்லுவான், ஆகு என்று சொல்லுவான், ஃபயக்கூன், அது ஆகிவிடும். குன் என்பான் அல்லாஹ், ஆகு என்றால் ஆகிடும். என்ன, அல்லாஹ்க்கு அந்த சக்தி இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அப்ப படைக்கிற விடயத்தில் அல்லாஹோடு நாம் ஒருவரை கூட்டு சேர்ப்போமாக இருந்தால் அது தௌஹீது ருபூபியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க், இணை வைத்து.
அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, படைப்பாளன் அல்லாஹ், நாங்கெல்லாம் படைப்பினங்கள், அல்லாஹ் தவிர்ந்த அனைத்தும் படைப்பினம், நபிமார்கள் படைப்பினம், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மஹ்லூக், மலாயிக்கமார்கள் அல்லாஹுடைய படைப்பு மஹ்லூக், அவுளியாக்கள் அல்லாஹுடைய படைப்பாளர்கள் மஹ்லூக், மனிதர்கள் அல்லாஹுடைய படைப்பு, மிருகங்கள், பறவைகள், மண், வானம், பூமி, மரம், கோள்கள், நட்சத்திரம், சூரியன், சந்திரன், எல்லாம் அல்லாஹுடைய மஹ்லூக். அப்ப ஹாலிக் அல்லாஹ் படைப்பாளன், இதெல்லாம் படைப்புகள், ரெண்டும் வேற வேறங்கிற வித்தியாசத்தை முதல்ல நாங்க புரியணும். அப்ப இது தௌஹீது ருபூபியா, படைப்பில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். அவனுக்கு எந்த நிகரும் அதில் கிடையாது, யாரும் அவனுக்கு உதவி செய்யவும் இல்லை, அவனுக்கு துணையாக நிற்கவும் இல்லை, அவன் தனித்து அனைத்தையும் படைத்தான். அப்ப இது தௌஹீது ருபூபியா. இரண்டாவது தான் மிக முக்கியமான பகுதி, தௌஹீதுல் உலூஹியா. இப்ப நாங்க மனிதர்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோம்? வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூ. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும், எங்களை போல ஜின்கள் என்கிற ஒரு படைப்பையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், எதற்காக என்றால் என்னை வணங்கி வழிபட என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லு. அப்ப மலக்குமார்களும் ஜின்களும் மனிதர்களும் படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹுவை மட்டும் வணங்குறதுக்கு. தௌஹீதுல் உலூஹியா என்றால் நாங்கள் செய்கிற இபாதத்துகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். மனிதன் செய்கிற என்ன இபாதத்தா இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவுக்குள்ள ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தை யாருக்கு மட்டும் செய்யணும்? அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அதில் அல்லாஹுவோடு ஒருவரை நாம் நிகராக ஆக்குவோமாக இருந்தால் அங்கே ஷிர்க் வந்துடும். தௌஹீதுல் உலூஹியாவுல படைப்புல அல்லாஹுவோடு நிகராக ஆக்கினால் தௌஹீதுல் ருபூபியாவுல ஷிர்க். இபாதத்துடைய விடயத்தில் நாம் அல்லாஹுவோடு ஒருவரை கூட்டு சேர்த்தால் இபாதத்தில் நாங்கள் உலூஹியத்தில் அல்லாஹுக்கு இணை வைத்தவர்களாக மாறிவிடுவோம். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களை, இபாதத்தை நாங்கள் நினைச்சதீகம் தொழுக மட்டும்தான் இபாதத்தில் இல்ல, தொழுக மட்டுமல்ல இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த எந்த இபாதத்தாக இருந்தாலும் அத்தனையும் இபாதத். நாங்கள் நோன்பு குடிப்பது நீயத்து அல்லாஹுக்காக இருக்கணும், மனிதனுக்காக என்று இருந்தால் ரசூலுல்லாவே சொல்கிறார்கள், நான் உங்களிடத்தில் அதிகமாக அஞ்சுவது ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்கை உங்களிடத்தில் நான் பயப்படுகிறேன் என்றாங்க ரசூலுல்லா. சின்ன ஷிர்க்னா என்ன? முகஸ்துதி, அர்ரியா, இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கார் என்பதற்காக தொழுதாலே இணை வைப்பாங்க ரசூலுல்லா, சின்ன இணை வைப்பு. இன்னொருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக நோம்பு நோற்றாலே அது இணை வைத்தல். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இபாதத்தில் நாங்கள் நோன்பு நோற்பதாக இருந்தாலும் நீயத்து அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். தொழுவது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, நாங்கள் துவா கேட்பது, நாங்கள் நேர்ச்சை செய்வது, நாங்கள் அகீகா கொடுப்பது, நாங்கள் உமஹியா கொடுப்பது, சுன்னத்தான நோன்புகளை நோற்பது, எந்த ஒரு இபாதத்தை நாங்கள் அல்லாஹுடைய பாதையில செய்வதாக இருந்தாலும் எங்களுடைய நீயத்து தூய்மையாக இருக்க வேண்டும். இதை என்னுடைய ரப்புடைய முகத்துக்காக மட்டும்தான் செய்கிறேன். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து அவன் எனக்கு கூலி தந்து சுவனம் அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறேன் என்கிற தூய்மையான இஹ்லாஸ் உள்ளத்தில் இருக்கணும். ரெண்டாவது, அது அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யப்படும். அதில நாம் அல்லாஹோடு யாரையாவது கூட்டு சேர்ப்போமாக இருந்தால் எங்களிடத்தில் இணை வைப்பு வந்துடும். கணியத்துக்குரிய சகோதரர்களை, இதுல துஆ என்கிற ஒரு பகுதி இருக்கு. அத்துஆவு மினல் இபாதா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துஆ கேட்பது என்பது இபாதத். துஆ கேட்பது என்பது இபாதத். யாரிடத்தில் நாங்கள் எங்கட துஆக்களை, எங்கட தேவைகளை கேட்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. நபியே, என்னுடைய அடியான் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள். நெருக்கமாக இருக்கிறான் என்றா அல்லாஹ் அரசில் இருந்து கொண்டோ நாம் கேட்கிற அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு எதுவும் மறையாது. ஆயிரம் மொழியில் நீங்கள் பிரார்த்தித்தாலும் அல்லாஹுக்கு கேட்கும். ஒரு 50,000 பேர் ஒரே தடவையில் கேட்டாலும் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பிரித்தறிகிற ஆற்றல் கொண்டவன், சமீஉன் அலீம். அவன் நன்கு செவியுறக்கூடியவனும் ஒவ்வொருத்தரையும் பிரித்து அறிகிற ஆற்றல் கொண்டவனும் என்று அல்லாஹுடைய தன்மை. மனிதனுக்கு அல்லாஹ் ஒப்பானவன் அல்ல.
எங்களிடத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்து கதைச்சா 10 பேரும் என்ன கதைக்காரன் விளங்காது. இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு. இந்த சுவருக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, கடலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. வமா ததிரி நஃப்ஸுன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாதா தக்ஸிபு கதா, எந்த ஆத்மாவுக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நாளைக்கு என்னத்தை நான் சம்பாதிப்பேன் என்று தெரியாது. வமா ததிரி நஃப்ஸுன் பி ஐயி அர்லின் தமூத், எந்த ஆத்மாவுக்கும் எந்த பூமியில் நான் போய் மரணிப்பேன் என்று தெரியாது என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் அல்லாஹ் மனிதனை போன்றவனா என்றால் லைஷக மித்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். பொதுவான ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் போட்டு விட்டான், ஒரு ஷரத்து, அவனை போன்றோ இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகராக எவனும் இல்லை. அல்லாஹும் பார்க்கிறான், அல்லாஹ் பசீர், ஆனால் நாங்களும் பார்க்கிறோம். எங்களுடைய பார்வைக்கும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் வித்தியாசம். கண்ணுக்கு விளங்கும் வரைக்கும் தான் நம்ம பார்க்கலாம், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்கள் கடந்து அரசின் மீது உயர்ந்த ரப்பு, அங்கிருந்து கொண்டு இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து மனிதர்கள், உயிர் ஜீவராசிகள், அவன் படைத்த படைப்பினங்கள் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அனைத்துடைய செயலும் அவனுக்கு தெரியும். இப்படித்தான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுவன். அனைவரும் பேசுவதை அவன் அறிவான், உங்களுடைய உள்ளங்களில் மறைத்திருப்பதையும் அவன் அறிவான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவன், நீங்கள் உள்ளத்தில் ஒன்றை மறைச்சு வச்சிருந்தாலும் அதையும் அல்லாஹ் அறிவான், நீங்க ஒன்று வெளிப்படையாக செய்தாலும் அதையும் அல்லாஹ் அறிவான். ஒரு கல்லுக்குள்ள பாறையில் ஊர்ந்து போகிற எறும்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவான். மரத்தில் உதிர்கிற இலையும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் உதிராது, அதையும் அல்லாஹ் அறிவான். அப்ப அல்லாஹுடைய நம்பிக்கை என்ன, இந்த உலகத்தில் ஒரு அணு அசைவதாக இருந்தாலும் அவன் நாட்டப்படிதான் அசைகிறது, அதை அவன் அறிந்திருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னை பற்றி என்னுடைய அடியான் உங்களிடத்தில் வந்து கேட்டால் நான் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், நெருக்கமாக இருக்கிறேன் என்றால் அவனை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு எதுவும் மறையாது. என்னிடத்தில் அவனை பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள், அவனுக்கு நான் பதில் கொடுக்கிறேன் நபி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நாங்கள் பாவம் செய்கிறோம், சதா பாவம் செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறோம். எங்களுக்கு பாவம் மன்னிப்பு தருகிறவன் கஃபூர் கஃபார் அல்லாஹ் மட்டும்தான், அவன்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், அவன் உங்களுடைய பாவங்களை பிழை பொறுக்கிறான். இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமா உத் துன்யா அடிவானத்துக்கு இறங்கி வந்து முதலாவது வானத்தில் நின்று கொண்டு என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா என்று கேட்கிறான். எதையாவது என்னிடத்தில் கேட்பவர்கள் இல்லையா, அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில். அப்ப அல்லாஹ் பாவங்களை மிக்க மன்னிப்பவன், அல்லாஹுவை போல பாவத்தை மன்னிப்பவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹுவை போல பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அவன் கஃபூர் கஃபார், பாவங்களை மிக மன்னிப்பவன். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துஆ என்பது, நாங்கள் பிரார்த்தனை செய்கிற பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். அது அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வ அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, பள்ளி வாசல்கள் எல்லாம் அல்லாஹுக்குரியது. இந்த உலகத்தில் மஸ்ஜிது பள்ளி வாசல் ஜாமி ஜும்மா பள்ளி வாசல் என்று கட்டப்பட்டிருக்கிற எல்லா பள்ளி வாசலும் யாருக்குரியதாம், அல்லாஹுக்குரியது. அன்னல் மசாஜித லில்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது அந்த அல்லாஹோடு சேர்த்து யாரையும் கூட்டு சேர்த்து விடாதீர்கள் பிரார்த்தனையில், அவனோடு சேர்த்து வேறு யாரையும் நீங்கள் அல்லாஹுடைய பள்ளி வாசலில் அழைக்காதீர்கள். அவ பள்ளி கட்டப்பட்டிருப்பது அல்லாஹுவை வணங்குவதற்கு மட்டும், தொழுகிறோம் சுஜூது செய்கிறோம் அல்லாஹுக்கு மட்டும், அல்லாஹுக்கு மட்டும்தான் இபாதத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அல்லது தொழுகையில் நீங்கள் பிரார்த்திக்கிற பிரார்த்தனை எந்த துவாவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் அல்லாஹுக்காக மட்டும், அவனிடத்தில் மட்டும்தான் இருக்கணும். அதில் ஒரு மனிதனையோ, ஒரு அவுளியாவையோ, ஒரு நல்லடியாரையோ, ஒரு நபியையோ இணைத்து பிரார்த்திக்க முடியாது. இப்போ ஒரு ஆள் பிரார்த்திக்கிறார், அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்து விட்டார், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய, ரசூலுல்லாஹ் யாரு, இறுதி நபி, ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர், ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர், ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கு அருக்குடையாக அனுப்பப்பட்டவர் ரசூலுல்லாஹ்.
அப்ப ரசூலுல்லாஹ் உசுரை விட மேலாக மதிக்கணும் நேசிக்கணும், எங்கட உயிரை விட ரசூலுல்லாஹ் மேல, இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இப்படி ரசூலுல்லாஹ் நேசம் கொண்டிருக்கிற நாங்கள் பிரார்த்தனை செய்யும் போது, துவா செய்யும் போது அல்லாஹ்ட கேட்கிறோம், யா அல்லாஹ், உண்ட நபிட முகத்துக்காக கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னி. இப்படி பிரார்த்திக்கலாமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம், யா அல்லாஹ், இறுதி தூதர் முஹம்மது நபியினுடைய பொருட்டால் கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னி. இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் கேட்கிறேன், என்னுடைய நோயை குணப்படுத்தி யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம். ஆனால் இறுதி நபியாக ரசூலுல்லாஹ் இருந்தாலும் பிரார்த்தனையில் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வோடு கூட்டு சேர்த்தால் அது இணை வைத்தல். யார்கிட்ட மட்டும் கேட்கணும்? யா அல்லாஹ், நீதான் பாவங்களை மன்னிப்பவன், இந்த பாவத்தை மன்னி என்று கேட்கணும். யா அல்லாஹ், நீதான் என்னுடைய நோயை தந்ததும் நீதான், அதை குணப்படுத்துகிற ஆற்றல் உள்ள ஷாஃபி நீதான், என்னுடைய நோயை நீ மட்டும் தான் குணப்படுத்துவாய், குணப்படுத்தி யா அல்லாஹ் என்று தான் கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்டாலே இணை வைத்தல் என்றால் அதுக்கு பிறகு நான் சொல்ல தேவையில்லை. மலக்குமார பேரை சொன்னாலும் சரி, யா அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பொருட்டால கேட்கிறேன், இந்த பாவத்தை மன்னி என்றாலும் இணை வைத்தல். யா அல்லாஹ், அப்துல் காதர் ஜீலானி அவுலியா தங்களுடைய பெயரால் கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்டால் அவர் இணை வைப்பில் தள்ளப்பட்டு விட்டார். நவுது பில்லாஹ், சிறுக்குள்ள பைத்துவார், பெரும் பாவம். அப்ப துவா என்பது எவ்வளவு சின்ன இபாதத், 5 நிமிஷம் கேட்டுவிட்டு போயிருவோம். அதுல நாம் சேர்க்கிற ஒரு வார்த்தை எங்களை கொண்டு போய் நரகத்துல தள்ளுமெண்டாங்க ரசூலுல்லாஹ். பெரும் பாவங்களில் முதன்மையானது ஷிர்க்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவத்தையும் நார்ராக்களுக்கு மன்னிப்பானாம், ஆனா ஷிர்க்கு மட்டும் மன்னிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரோஷக்காரன், நான் தான் உன்னை படைத்தேன், உனக்கு ரிசுக்கு தாரது நான், உனக்கு உடுப்பு தந்தது நான், உம்மட வளத்தில் இருக்கும் போது உனக்கு ரூஹ கொண்டு ஊதினது நான், உனக்கு கால்கையை தந்தது நான், உனக்கு எல்லாத்தையும் நான் தந்திருக்கும் பொழுது என்னோடு சேர்த்து இன்னொருவரை நீ கூட்டாக்கினாயா? முடிஞ்சு கதை. 1000 தொழுக தொழுதாலும் தூக்கி வரி இவன் அல்லாஹ் மௌத்தில் எடுத்து ஓடும். நோம்பு விடிய விடிய நோம்பு குடிச்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த பூமி அளவு இபாதத்தோடு ஒரு மறுமையில வந்தாலும் இவரை ஃபைலை செக் பண்ணுங்க அல்லாஹ் சொல்லுவான். இவரை ஃபைல் எடுங்க, இவர ஃபைல பாருங்க, இந்த தர்காக்கு போய் அவுளியாட்ட பிரார்த்தித்திருக்கிறார், எழுதப்பட்டிருக்கு, எதுவும் அல்லாஹ்வுக்கு மறையாது. நீங்க போய் சொல்லலாம், யா அல்லாஹ், நான் தர்கா பக்கம் போனதே இல்லை, நான் அவுளியாட பெயரை சொல்லி கேட்டதே இல்லை, போய் சொல்லலாம். அல்லாஹ் படம் போட்டு காட்டுவான் பாருங்க, அவனுக்கு தானே எல்லாம் முடியும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் ஏழுமா இல்லையா? ஃபஆலுல் லிமா யுரீத், நாடியதை செய்பவன். யௌம துபுல சராயிர், இரகசியம் எல்லாம் வெளிப்படுகிற நாள், மறுமை நாள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க என்னத்தை ஒழிச்சு இந்த உலகத்துல செஞ்சு 50 பேர கண்ணுக்கு நீங்க ஒன்றை மறைத்திருந்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் அதை வெளிப்படுத்துவார். என்ன பாருங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை செகண்ட்ல இந்த அவுளியாட்ட பிரார்த்திட்டு இருக்கீங்க, அப்படியே ரெக்கார்ட் போட்டு காட்டப்படும், தப்பே இல்லாது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வளவையும் உங்களுக்கு தந்த அல்லாஹ் அவனோடு நீங்கள் இணை வைப்பதை கூட்டு சேர்ப்பதை கடுமையாக கண்டிக்கிறான். அது பெரும் பாவம், அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மௌத்துக்கு முதல் நாங்கள் திருந்தி அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடி சுருக்கிலே இருந்து விடுபடாவிட்டால் மௌத்துக்கு பிறகு எங்களுடைய நிலைமை மறுமையில் நிரந்தர நரகம். அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்கட பிரார்த்தனையில ஒரு அவுளியாவுடைய பெயரை சொல்லியும் நாங்கள் பிரார்த்திக்க முடியாது. ஏன்? அவர் ஒரு சாதாரண மனிதர். அந்த நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கட நபிக்கே கொடுக்கல் என்றால் எந்த ஒரு அவுளியாவை கொண்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க முடியாது. இந்த அகீதாவுடைய மிக முக்கியமான தெளிவான அம்சம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இணைவைப்பாக ஆகி நடந்துகிட்டு போறோம், காலில் ஒரு கல் அடிச்சிட்டு உடனே ஒரு மூமிந்த வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? அல்லாஹ் என்று வரணும். ஏன்? ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது யாரு? அல்லாஹ். சுபஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், பிராண துஆ ஓதிட்டு போறோம். வீட்டிலிருந்து வெளியேறும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹ், அல்லாஹ்ட பேரை கொண்டு உன்மீதே தவக்கல் வைக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளியேறங்கிறோம். அப்படி போன பூனோண்டு குறுக்கறது, ஒரு நாய் அடிச்சு அல்லது ஒரு கார்ல ஆக்சிடென்ட் பட்டு ஒரு மூமின் தடுக்கி விழும்போது என்ன சொல்லணும்? அல்லாஹ் என்பதுதான் முதல் அவன் வாயிலிருந்து வரணும். எடுத்த உடனேயே
யா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொன்னான் என்ன முடிஞ்சது, வினை வச்சுட்டான், வினை வைத்து விட்டான், அவனுடைய ஈமான் பறிபோய் விட்டது. ஏன் அவனுடைய ஈமான் பறிபோனது? அவனுடைய நம்பிக்கை அப்துல் காதர் ஜீலானியில் இருக்கிறது, அல்லாட்ட இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நோய் வந்தால், ஒரு கஷ்டம் வந்தால் அல்லாவின் பக்கம் தான் ஒரு மூமின் திரும்பணுமா இல்லையா? ஆனா மூமின்களுடைய நிலை எங்க போறாங்க தெரியுமா? முதல் தர்காவுக்கு குழந்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். எங்கேயாவது கபர்ஸ்தானம் இருக்காதா? புளியம்மரா அவுளியா அல்லது ஏதாவது ஒரு தங்கல் அல்லது அப்துல் காதர் ஜீலானியினுடைய கபூர் இந்தியாவில், அதே மாதிரி முஹைத்தீன் ஆண்டவர் கபூர், இப்படி கபர்களை நோக்கித்தான் மூமின் ஓடுறான். ஏன்? அங்க போய் அவுளியாட்ட பிரார்த்தனை செய்து அங்கு வைத்திருக்கிற எண்ணெயை தூக்கி தண்ட மகண்ட உடம்புல பூசினா நோய் குணமாகும் நினைக்கிறான். எவ்வளவு பெரிய இணை வைப்பு தெரியுமா அது? நோயை தந்தவன் அல்லாஹ், அதை குணப்படுத்துவோனும் அல்லாஹ், நோய்க்கு நிவாரணம் செய்யுங்கள் என்று சொன்னதும் அல்லாஹ் தான். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹுவை மறந்து உடனே ஓடுகிறோம். ஒரு அவுளியாவுடைய கபர் எங்காவது இருக்காத சிலரை பார்க்கிறோம், கோயிலுக்கும் போகிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, தரவ கோயிலுக்கு போய் பாருங்க. ஹபாயாவோட வார முஸ்லீம்கள் எவ்வளவு பேர்? முன் கேட்டால போறல, பின்னால போற எத்தனையோ முஸ்லீம் பெண்மணிகள் இன்றளவும் தர்காவையும் தாண்டி கோயிலுக்கு போகிறார்கள். எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, வருத்தம் லேசாக இல்ல. கடைசியா முருகனுக்கும் ஒரு படையல் வச்சு பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்க. என்னதான் ஃபாத்திமா என்று சொன்னாலும், முஹம்மது என்று சொன்னாலும், நரகவாதி, தெளிவான குஃபர். அந்த உடுப்பை கலத்தி போட்டு அங்கேயே போய் சாமியாரா மாறலாம். அதுக்கு பதிலா பேரளவில் முஸ்லீம், அகீதாவில் தெளிவில்லை, கோயிலுக்கு போகிறார்கள். சாமியாரிடத்துல போய் பூக்களை கொடுத்து காசு கொடுத்து எந்த குழந்தைக்காக கொஞ்சம் கூட சாமிட்ட கொஞ்சம் துவா செய்யுங்க, எந்த சாமி எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், ஒரு அவுளியாவும் கை கொடுக்கல. அல்லாட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, நோய் நிவாரணம் கிடைக்கல. கடைசியில ஈமான் எப்படி பறிபோகு தெரியுமா? முருகனாவது காப்பாத்துவார். சுபஹானல்லாஹ். இங்கிருக்கிற கபர், இந்த சிலையாவது இந்த குழந்தையை காப்பாத்தும் என்கிற அளவுக்கு முஸ்லீம்களுடைய ஈமான் இன்றைக்கு பறிக்கப்பட்டு கொண்டிருக்க காரணம், இது பற்றிய தெளிவில்லை, அல்லாஹுவை பற்றிய தெளிவில்லை, அல்லாஹுக்கு எப்படி இபாதத்து செய்ய வேண்டும் என்கிற தெளிவில்லை. ஓதும் போது ஓதுகிறார், குல் ஹுவல்லாஹு அஹத், யா அல்லாஹ் நீ ஒருவன், அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, லம் எலிது வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை புறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாரும் இல்லை என்று ஓதுகிறோம் வாயளவில். ஆனால் அல்லாஹ்வில் வைக்க வேண்டிய நம்பிக்கையை உலகத்தில் இருக்கிற படைப்புகள் மீது வைத்தால் அதுதான் தெளிவான இணை வைத்து. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்களிடத்தில் அதிகமாக இணை வைப்பு வருவது இந்த தௌஹீதுல் உலூஹியாவில், இபாதத்தில். நாங்க சாப்பாடு கொடுக்கணும், யாருக்காக கொடுக்கணும்? இப்ப உங்களோட வீட்டை விருந்தாளிகளை கூப்பிடுறீங்க, உங்களோட வீட்டை குடும்பத்தார அழைக்கிறீங்க, உங்களோட வீட்டை உங்களுக்கு படிச்சிருந்த மாஸ்டருக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்கன்னா யாருக்காக முதல்ல நம்ம சாப்பாடு கொடுக்குற நீயத்திரிக்கணும்? அல்லாஹுக்காக நன்மையை எதிர்பார்த்து என்னுடைய உறவினர்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கேன். இதுதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை. ஆனால் இது எப்படி மருகி இணை வைத்தலாக மாறியது என்றால், அவுளியாக்களின் பெயரால் அன்னதானம் கந்தூரி கொடுக்கிற ஒரு கலாச்சாரம் நமது சமுதாயத்தில் உருவாகி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்து அவுளியாவுக்கென்று மாறியது. அவுளியாக்களை கண்ணியப்படுத்துகிறோம், சங்கைப்படுத்துகிறோம் என்று அவர்களுடைய கபர்களை கட்டி ஒழுப்பி அங்கே குத்து விளக்குகள் ஏற்றி அங்கே கொடி ஏற்றி அவர்களுக்கு என்று கந்தூரிகள் கொடுக்க தொடங்கியதுதான் கந்தூரி கொடுப்பது இணை வைப்பாக ஆனதுக்கான காரணம். ஆனா என்ன சொல்லுவோம்? சாப்பாடு கொடுக்கிற தப்பா? சாப்பாடு கொடுக்கிறதையும் பாவம் என்று சொல்கிறார்கள் என்று நம்ம சொல்லுவோம். சாப்பாடு கொடுப்பது தப்பல்ல, சாப்பாடு கொடுக்கப்படுகிற விதமும் வைக்கப்பட்ட நீயத்தும் தான் தப்பு. சும்மா ஊர்ல ஏழைகளுக்கு ஒரு 50 கிடாரம் சோறாக்கி கொடுக்கிறோம் என்றால் அது நன்மை. ஆனா ஒரு கபரடியில் ஒரு அவுளியாவை முன்னிறுத்தி இந்த அவுளியாவின் பெயரால் கொடியேற்றி கந்தூரி என்றால் அது இணைவு, அது ஹராம் என்போ, அதை சாப்பிட இயலாது. ஏன்? அது ஒரு அவுளியாவுக்கு படைச்சது. எப்படி கோயில்ல நடக்குதோ அதே சமாச்சாரம் முஸ்லீம்கள்ட்ட நடக்கும். அங்கேயும் கொடியேற்றி அங்குள்ள அம்மனுக்கு அங்குள்ள கோவில் உள்ள கடவுளுக்கும் அவர்கள் எப்படி கந்தூரி கொடுத்து அன்னதானம் கொடுத்து கொண்டாடுகிறார்களோ அதே மாதிரி நமது சமுதாயத்திலும் முஸ்லீம்களாகிய நாமும் இதை செய்வோமாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர், நமக்கும் அவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. எனவே கந்தூரி கொடுப்பது என்பது, அன்னதானம் கொடுப்பது என்பது அவுளியாவின் பெயரில் அமையுமாக இருந்தால், நாங்கள் மாடு வெற்றம் ஆடு வெற்றம் பிஸ்மி சொல்லித்தானே, ஓம் பிஸ்மி சொல்லா ஹலால் தான்,
ஆனால் உங்களோட நீயத்து என்ன? அதை சும்மா நாளில் வெட்டி கொடுத்துருக்கலாமே. அவுளியாவுடைய பிறந்த தினத்தில் அல்லது அவரை ஞாபகப்படுத்துகிற தினத்தில் அறுத்தால் நீயத்து பல. ஏன்? அல்லாஹுக்காக இல்லை, உங்களோட நீயத்து அல்லாஹோடு ஒரு நல்ல அடியாரை மனதில் எண்ணி வைத்திருக்கிறீர்கள். அதை வாயால் சொல்லாட்டியும் உங்களோட நீயத்தை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் உங்களோட உடம்பையோ அல்லாஹ்வோட தோற்றத்தையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லாஹ் எந்தோரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் அவங்களுடைய குழு உள்ளங்களைத்தான் பார்க்கிறான். இன்னமல்ல அமாலு பின்னியாத், நீங்கள் செய்கிற எல்லா அமல்களும் உங்களோட எண்ணத்தை பொறுத்து தான் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லுது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்கிற எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதை அல்லாஹுக்கு மட்டுமே ஒருமைப்படுத்தவது. இதுல ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? மக்கத்து காவிர்கள் தௌஹீதுர் ருபூபியாவை அப்படியே முழுசா நம்பினார்கள். மக்கத்து காவிர்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால், ஆம் ஏற்றுக்கொண்டார்கள். எந்த பகுதியை ஏற்றுக்கொண்டார்கள்? தௌஹீதுர் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்களிடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால், லயகூலுன் அல்லாஹ், காவிர்கள் சொல்வார்களா, அல்லாஹ் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தான். நபியே அவர்களிடத்தில் வானத்தில் இருந்து மழையை இறக்குவது யார் என்று கேட்டால், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வார்கள். யாரு? மக்கத்து காவிர்கள். நபியே உங்களை யாரு படைத்தார் என்று கேளுங்கள், அதுக்கும் சொல்லுவார்கள் அல்லாஹ் தான் என்று. குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், உன்னை யாரா படைச்சென்று காவிரிட்ட மக்கத்து காவிரிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாலும் அவன் சொல்லுவான் என்ன, அல்லாஹ் தான் படைத்தான். அப்ப படைப்பில் அல்லாஹுக்கு நிகரில்லை என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவர்கள் காவிராகி போனதற்கும் அவர்கள் வழிகேட்டில் உழுந்து முஷ்ரிக்குகளாக ஆனதற்கும் என்ன காரணம்? இபாதத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தல். எப்படி படைப்பில் அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று நம்பினார்களோ, அதே மாதிரி செய்கிற வணக்கமும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் என்று நிக்கல. காபத்துல்லாவில் நல்லடியார்களுடைய சிலையை வைத்து அல்லாஹோடு சேர்த்து வணங்கினார்கள். அவர்கள் காவிரண்டுடனே நாங்கள் நினைக்கக்கூடாது, அல்லாஹுவை பற்றிய எண்ணமே இல்லாதவர்கள் என்று தான் நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம். மக்கத்து காவிரிகள் என்றால் அல்லாண்டு சொன்னாலே அடிப்பானுங்கிற லெவல்ல தான் நாங்கள் இருக்கோம். அப்படி வரல எதிர்ப்பு. இஸ்லாமிய வரலாறு நாங்கள் படிக்கிறோம். ரசூலுல்லா வந்து அல்லாவோடு சேர்த்து இவர்களையும் வணங்குங்கள் என்று சொல்லியிருந்தால் ரசூலுல்லாவுக்கு அடி விழுந்திருக்காது. மக்காவை விட்டு சஹாபாக்கள் மதீனாவுக்கு போக வேண்டிய நிலை வந்திருக்காது. என்ன சொல்லியிருந்தால், அல்லாவோடு சேர்த்து இதையும் வணங்குங்கள் என்று சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்கா. ரசூலுல்லா வந்து சொன்ன என்ன, அல்லாவும் மட்டும் வணங்குங்க என்று சொன்னதுதான் பிரச்சனை. இவ்வளவு காலமா இந்த நல்லடியார்களுடைய சிலைகளை வணங்குகிறோம், இப்ராஹிம் நபியிட சிலை, இஸ்மாயில் நபியிட சிலை, இந்த நபிமார்களுடைய சிலைகளை எல்லாம் வைத்து நாங்கள் வழிபட்டு அல்லாவையும் வணங்குறோம், இதையும் வணங்குவோம். அதனாலதானே அவர்கள் அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொல்றான். குல்யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் சொல்றான். காரணம், அல்லாஹ்வையும் நம்பினார்கள் இபாதத்தில், அல்லாஹுவோடு நல்லடியார்களுடைய சிலைகளுக்கும் பூஜை செய்தார்கள். அதனாலதான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களை காஃபிர் என்றான், அவர்களை முஷ்ரிக்குகள் என்றான். ரசூலுல்லாஹ் சொன்னது, இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, நீங்களே செய்துவிட்டு நீங்களே அதை வணங்கி அதனிடத்தில் கேட்பதென்றால் என்ன நியாயம்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த சிலைகளை என்னத்துக்கு வணங்குறோம் தெரியுமா? லியுகர்ரிபூனா இலல்லாஹ், லியுகர்ரிபூனா இலல்லாஹ், இவர்கள் நாளை மறுமையில் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள். இங்க நடக்கிறதும் ஒரே நம்பிக்கை தான், மக்கத்து காவிர்களுடைய நம்பிக்கை உண்டுதான். அவுளியான கபருக்கு என்னத்துக்கு போகிறோம், என்னத்துக்கு பிரார்த்திக்கிறோம் என்று கேட்டால் நம்மளோட பதில் என்ன? நாளைக்கு நம்ம செய்யற பாவத்துக்கு அவுளியா மறுமையில நம்மளை காப்பாத்தி விடுவாரு. நம்மட பாவத்தை குறைச்சி அல்லாட்ட சிபாரிசு செய்வார். ஏண்டா, அவர் அவுளியா தானே, அவர கதையை அல்லாஹ் உடனே கேட்பான், நம்மட பாவத்தை குறைச்சி சிவனத்துக்கு போகலாம் என்பது நம்மட நம்பிக்கை. இதைத்தான் மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இதனை எதற்கு வணங்குகிறீர்கள் என்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. மறுமையில மௌத்தா போனால் உங்களோட அமலுக்கும் அல்லாஹுடைய கருணைக்கும் மட்டும்தான் அங்க விசாரணை இருக்கு. அல்லாஹ் நினைச்சா உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், ஒரு விசாரணையும் தேவையில்லை. 70,000 பேர் அப்படியே தூக்கி அல்லாஹ் சூனத்துல போடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எந்த விசாரணையும் இருக்காது, 70,000 பேர் சும்மா சொர்க்கத்துக்கு போவாரு, ஃப்ரீ டிக்கெட்ல போவாரு. ரசூலுல்லாஹ் சொல்வார், அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்வான். ஆனா பொதுவான அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எல்லாருக்கும் விசாரணை நடக்கும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ சாஹிபத்திஹி வ பனி லிக்குல்லி இம்ரிம் மின்ஹும் யௌம இன் ஷஅனு யுக்னி. அல்லாஹ் சொல்றான், பாப்பாவை கண்டு மகன் ஓடுவான்,
கணவனை கண்டு மனைவி ஓடுவாள், சகோதரனை கண்டு சகோதரன் ஓடுவான், உம்மாவை கண்டு பிள்ளைகள் எல்லாம் மறுமையில விரண்டோடும். யான் அப்சி எந்த ஆத்மா என்று பதறிக்கொண்டிருப்பார்கள். தன்னைத்தானே காப்பாற்ற முடியாத நிலையில மனிதன் அவதியுற்று கொண்டிருக்கும் பொழுதோ அவுளியாக்கும் இதுதான் நிலைமை. அவர் உலகத்தில் எவ்வளவு பெரிய அவுளியாவாக இருந்தாலும் அவரும் அல்லாஹ்வுடைய மைதானத்தில் வந்து நிக்கணும். கேள்வி கணக்கு, அவருக்கும் பட்டலோ இருக்கு, அவருக்கும் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அதாபில் இருந்து, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கில் இருந்து எங்களை பாதுகாக்கிறது யாரு? நம்ம செஞ்ச அமல் மட்டும் தான் கணிதக்கூடிய சகோதரிகளை பாதுகாக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் மறுமையில பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீங்க என்ன பெரிய அவுளியாட்ட போய் கேட்டாலும் அவர் நாளை மறுமையில் அல்லாஹ் நாடாமல் வாய் துறக்க இயலாது. அல்லாஹ் சொல்லிட்டான், மறுமையில் அசைய இயலாம், வாய் துறக்க இயலாம். யா அல்லாஹ், இவர் அடிக்கடி இந்த தர்காவுக்கு வந்து போனவர், இவரை கொஞ்சம் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு யாராவது அவுளியா எங்களை காப்பாத்தலாமா? அதுக்குத்தானே போறோம் நாங்க அவுளியாட்ட. எங்களை பிரார்த்தனையில் அவுளியாவையும் சேர்த்து நாங்கள் பிரார்த்திப்பதற்கு காரணம் என்ன? குருந்தரையடியப்பாக்கு போறோம், அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அவுளியாட்ட போறோம், எல்லா அவுளியாக்களுக்கும் போய் பெரிய பூஜை செய்து கொடியேற்றி கந்தூரி கொடுக்கிறோமே, என்ன எண்ணம்? இவர்கள் மறுமையில் எங்களை பாதுகாப்பார்கள், எங்கட பாவத்தை குறைப்பார்கள், நம்ம தொழாட்டியும் சொர்க்கம் போகலாம் என்று தான் அவங்ககிட்ட போறோம். தொழுகை இருக்காது, இபாதத் இருக்காது, பேணுதல் இருக்காது, போதை வஸ்து பாவனையில மூழ்கி கிடப்பார்கள். ஆனா அவுளியாக்களை கண்ணியப்படுத்துவதில் மட்டும் அவர்களை அடிப்பதற்கு ஆள் இல்லை என்கிற அளவுக்கு செயற்படுவார். இபாதத்து சீரோ, சுபகுக்கு பள்ளிக்கு வரமாட்டார், தொழுகை நடக்கும் பள்ளிக்கு முன்னால் இருக்கிற கடையிலிருந்து சிகரெட் அடித்துக் கொண்டிருப்பார். ஆனால் அவுளியாவுடைய கந்தூரியில் முதலாவது நிற்கிறாள் அவள் தான். நடக்குதா இல்லையா? கணித்துக்குரிய சொல்ற கண்ணால பார்க்கிறோமா இல்லையா? என்ன நம்பிக்கை? நான் இந்த உலகத்தில் என்ன ஹராம் செஞ்சாலும் டைமுக்கும் அவுளியாவுக்கும் காணிக்க போட்டு கந்தூரி கொடுத்து கொடியேற்றத்தில் கலந்து கொண்டால் அவர் என்னை சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவார். நஊது பில்லாஹி மின்ஹா. உங்களை அவுளியால எந்த பெரிய மகான் ரசூல்மார்களாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. முதலாவது கேள்வி தொழுதாயா? அது சீரானால் எல்லா கேள்வியும் சீராகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். தொழுதாயா என்பதற்கு பதில் இல்லை என்றால் மற்ற எல்லா கேள்வியும் பொழைச்சிடும். அவரை கதை முடிஞ்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப கணியத்துக்குரிய சூழல், எவ்வளவு தவறான ஒரு நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் நுழைந்து, என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம், காலாகாலத்துக்கு இதோண்ட செஞ்சா போதும் என்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். இன்றைக்கு ஒரு செய்தியை கண்டன், நம்ம சமுதாயத்தில் நம்ம என்ன சொல்லி பழகிக்கும்? அல்லாவுக்காக குர்ஆன ஓதுங்க, நன்மை கிடைக்கும். குர்ஆன ஓதுனா நன்மை கிடைக்கும். ஒரு ஹரஃபுக்கு 10 நன்மை, அலிஃப் லாம் என்றால் 30 நன்மை என்று நாங்கள் பயம் பண்றோம். இன்றைக்கு ஒரு சகோதரர் எழுதுகிறார், வாரது ரபியுல் அவ்வல் மாசம் ரசூலுல்லாஹ்வோட பிறந்த நாள் வருது, மீலாது நபிவுலா. எனவே இன்றையிலிருந்து 5 நாளைக்கு சுபஹான மௌலூது பயிற்சி பாசறை இளைஞர்கள் பொதுமக்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு இல்ல, எப்படி சுபஹான மௌலூது படிக்கிறண்டு ட்ரைனிங் கொடுவது. இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன், ஆச்சரியம். குர்ஆன் ஓத வாங்க, ஒரு பயானுக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்கிற அழைப்பு மாறி இஸ்லாத்தில் இல்லாத ஒரு மீலாது நபி உலா ஒரு மௌலூதுக்கு ஆக்களை அழைத்து இஸ்லாம் அல்லாத ஒன்றை கற்பிப்பதில் நமது சமுதாயம் மிகப்பெரும் ஆர்வம் கொண்டிருக்கிறது. அப்ப ஷைத்தான் எங்க நிற்க கணிதக்குரிய சோதனை? இணை வைத்தலையும் தாண்டி மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை எங்களுடைய ஈமானில் நுழைத்து எங்களை வழிகேட்டில் மொத்தமாக தள்ளுவதற்கு ஷைத்தான் இன்று கங்கணம் கட்டி நமது ஊரில் களமிறங்கி இருக்கிறார். எனவேதான் இது எனக்கு மட்டுமல்ல கடமை, இதை படிக்கிற கேட்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இதை நமக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் செய்வார்களானால் அவர்களுக்கு எத்தி வைப்பது கடமை. வமா அலைனா இல்லல் பலாவுல் முபீன். எத்தி வைப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த கடமையும் இல்லை. அல்லாஹ் எதுவும் கேட்க மாட்டான். இந்த ஊர்ல இருந்து கொண்டு மார்க்கத்தை படித்தாய், இந்த மார்க்கத்தை விளங்கினாய், போதித்தாயா என்பது மட்டும்தான் கேள்வி. ஆம் யா அல்லாஹ், போதித்தோம், சொல்லிவிட்டோம், அவ்வளவுதான் கடமை. அல்லாஹ் நாடினால் யஹ்தி மையஷா வ யுதில்லு மையஷா, அவன் நாடியவர்களுக்கு நேர்வழி கொடுப்பான், நாடியவர்களை வழி கொடுப்பான். அவ்வளவுதான் நம்ம கடமை. எத்தி வைக்கிறது, 4 பேருக்கு மார்க்கத்தை சொல்லுவது, அடே அல்லாஹ்ட்ட இப்படி கேளு, இவரை நம்பாத, இவரால அவரையே காப்பாற்ற முடியாமத்தான் அவரு மௌத்தான, அவர்கிட்ட போய் உண்ட தேவையை கேட்டு அவர் எப்படி உன்னை காப்பாத்துவார்? இப்படி லொஜிக் ரீதியாக மார்க்க ரீதியாக இஸ்லாம் சொல்லுகிற கேள்விகளை அவருடைய மனதில் ஞாபகப்படுத்தி அவர்களை அந்த வழிகேடுகளில் இணை வைப்பில் இருந்து நாங்கள் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுவில் வைக்க வேண்டிய நம்பிக்கை ஒரு அச்சிரத்தில் ஒரு தாயத்தில் ஒரு மூமின் வைக்கிறாங்க. கோடிக்கணக்கில் செலவழிச்சு அல்லாஹ் இந்த தொழிலின் ஊடாக எனக்கு பரக்கத்து தர வேண்டும் என்று ஒரு கடையை திறக்கிறான். கடைக்குள்ள 4 மூலையிலையும் 4 குப்பி தொங்குது, 4 போத்தில் கட்டி தொங்கிட்டிருக்காரு. என்னென்னு கேட்டால் ஒரு அவுளியாட்ட போய் இசு மடிட்டு வந்து கட்டி தொங்கிட்டிருக்காரு. கடையில் நெருப்பு பிடிக்க போடா,
ஆபத்து வரப்போடா, கடைக்குள்ள கள்ளன் வரப்போடாங்கிறதுக்கு நாலு மூலையிலையும் நாலு போத்தல் தொங்கு. கள்ளன் வரமாட்டான், மலக்குமார்களே வரமாட்டார். எவ்வளவு இணைவைப்பு! அல்லாஹ் பாதுகாப்பானுங்கிற நம்பிக்கையை ஒரு இஸ்மில் கட்டி தொங்க விட்டு நம்பிக்கை வைக்கிறான். இந்த போத்தல் இந்த கடையை பாதுகாக்கும், சிசிடி கேமரா இல்லாட்டியும் கள்ளன் வரமாட்டான். அவுளியாட துவாங்கிறி காலை வச்சாரண்டா மௌத்து தான். எவ்வளவு பெரிய வினை வைத்திருக்கேன் விஷயம். எல்லா கடையிலையும் போய் பாருங்க, சிலர வீட்டிலேயே பார்க்கிறோம், அவ்வளவு அழகா வீட்டை கட்டிருப்பாரு. நாங்க ஹாஸ்பிட்டல்ல ரத்தம் செக் பண்றதுக்கு கொடுக்குற போத்தல் மாதிரி ஒரு போத்தலுக்குள்ள தங்க தகடு சுத்தி அப்படி ஆணி விட்டு அடிச்சு கொடி வச்சிருப்பாரு. பெரும் இபாதத்து சாலையாக இருப்பாரு. உடுப்ப கழுத்துனா கழுத்துல ஒரு மாலை தொங்கும், அச்சரகம் ஒன்று தொங்கும். என்ன நீயத்து? இந்த அச்சரகம் என்னை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும். இடுப்புல அரணா கயிறு. சில ஜனாசாக்களுக்கு போயிருக்கோம், உடுப்பையே லேசா கலத்தலாம், அந்த அரணா கயிற லேசா கலத்தையில குளிப்பாட்டக்கூடும். அந்த அளவுக்கு இறுக்கி அஞ்சாறு முடிச்சு போட்டு பெரிய லொக் போட்டு பூட்டு போட்டாக்கள்லாம் வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், என்ன நம்பிக்கை! இந்த அச்சிரகம் இந்த தாயத்து நோய் நொடிகள்ல இருந்து என்ன பாதுகாக்கும். மண் தல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக்க, யாரு ஒரு தாயத்தை தொங்க விட்டாரோ அவர் இணை வைத்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். அப்ப சுவனம் போகலாமா கணியத்துக்குரிய சகோதரர்களே? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தௌன தாலிக லிமை யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அது தவிர்ந்த வேறு பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்வது. எனவே ஒரு மூமின் அவன் மொழிந்த களிமாவின் படி நடக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற களிமாவை சரியாக நம்பினால் வேறு எந்த இபாதத்தை அதனோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் அல்லாஹுக்கு நிகராக அது ஒன்றும் வராது, யாரும் வரமாட்டார்கள். எல்லா மனிதர்கள் படைப்பினங்கள், படைப்பு வேறு அல்லாஹ் வேறு, அதாவது படைப்பாளன் வேறு படைப்பினங்கள் வேறு. இதில் ஒரு வழிகட்ட தத்துவம் தான் வஹ்தத்துல் வுஜூத். படைப்பும் படைப்பினங்களும் வேறு அல்ல என்கிற கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ்னா அவங்க கொடுக்கிற கருத்து என்ன தெரியுமா? அத்வைதம் என்று சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் எல்லாம் அல்லாஹ் என்கிற கொள்கை என்கிற ஒரு கொள்கை இருக்குது. இந்த மைக்கும் அல்லாஹ், பேசுகிற நானும் அல்லாஹ், ரோட்டில் போகிற மாடும் அல்லாஹ், நீங்கள் போட்டிருக்கிற உடுப்பும் அல்லாஹ், அல்லாஹ் எல்லாமாக இருக்கிறான். இது ஆக டேஞ்சரான கொள்கை வஹ்தத்துல் வுஜூத். அதுவும் இருக்கு வழிகட்ட கொள்கைகள் ஒன்று. எல்லாம் அல்லாஹ், அத்வைதம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கலிமாவுக்கு சரியான விளக்கம், வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ அல்லாஹ் சொல்றான், கடவுள்கள் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர. அப்ப அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், இதுதான் களிமாட விளக்கம். வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதுதான் களிமாட விளக்கம். ஆனால் இவர்கள் எதை உருவாக்கி விட்டார்கள் என்றால், எல்லாம் அல்லாஹ், படைப்பாளனுக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிவிட்டார். ஆனா இஸ்லாத்திர கொள்கை ஹாலிக்கு வேறு மஹ்லூக்கு வேறு, படைப்பாளன் வேறு படைப்பு வேறு. அப்ப இதை தெளிவாக எங்களுடைய ஈமானில் தௌஹீதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான அம்சம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள், இது ஈமானில் முக்கியமான பகுதி என்பதனாலதான் இதை கொஞ்சம் விரிச்சு விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. எனவே அதன்படி எங்களுடைய இபாதத்துக்களை செய்து நாங்கள் சுவனம் செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துறை புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹு தஅவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.